are watching IndiaNewsTamil.com. குஷி படம் பாத்தியாடி சூப்பரா இருந்தது இல்லடி சண்டே போலான்னு இருக்கேன் ஏன் திரும்பி திரும்பி பாக்குற ஒன்னுடைய சும்மாதான் அப்புறம் உரி ஏய் என்ன பேண்டி வர உனக்கு என்ன வேணும் ஏய் விடுறி ஏய் யாண்டி அதே மாமாடி ओ सॉरी सॉरी मामा सॉरी और बगा वापस नॉट आउट पात मगा पात पुरी में अबो ब्रेक पुरी நீதானே
பழமே ஹர 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 ஹரகே உன் காதல் போதும் அழகே நெஞ்சோரமாய் சஞ்சாரமாய் உன் காதல் போதும் கண்மணி கண்ணோரமாய் பஞ்சாங்கமாய் அது கேட்டே நடப்பேனே மந்தாரமாய் வந்தாயமா மழையாலே மூழ்கி சாகடி என் தாரமா எனையாழமா உன் ஜென்மத் தொடர்த்தானே இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில பெரியவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையால எங்களை பிரிச்சுட்டாங்க இன்னும் என் கதவு தோற்குல மாமா மாமா இது இல்ல நம்ம வீடு அதான் நம்ம வீடு மாப்பிள தெரியாம பில் அடிச்சிட்டேன் பரவாயில்ல விடுங்க தெரிஞ்சுக்கு தானே சொல்லிக்கலாம் வா போலாம் வாங்க மாமா இதுதான் நம்ம வீடு அப்படியா ஆ தங்கச்சி என்ன பண்ற என் உயிரை எடுக்கிறா என்ன பாக்குறீங்க இவ என் முறை பொண்ணு தான் இவர் எங்க மாமா பையன் நாங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் வளர்ந்தோம் எனக்கு அவனும் அவளுக்கு நான் தான் எங்க பெரியவங்க சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு அவர் ரொம்ப நல்லவர் அவருக்கு துரோகம் பண்ண எனக்கு மனசு வரல அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்தோம் எங்களை தப்பா நினைக்காதீங்க வணக்கம் நான் உங்கள் சந்தான பாரதி பேசுகிறேன் இன்றைக்கி என்னுடைய மாப்பிள்ளையோட ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மகாமதி அப்படின்னு அந்த ஆல்பத்தோட பேர் அவர் மதின்னு ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் என்னோடய மாப்பிள்ளை நிறைய படங்களுக்கு மலையாள படங்கள் தமிழ் படங்கள்லாம் அவர் நிறைய கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு இப்போ புதுசாக ஃபஸ்ட்டு இந்த ஆல்பம் பண்ணியிருக்காரு நீங்கள் எல்லோரும் பார்த்து அவரை சப்போர்ட் பண்ணுங்கள் மதி வந்து ஒரு சிறந்த நடன கலைஞர் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய டான்ஸ் குரூப்பில் எல்லாம் போய் ஆடி 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 ப்ராக்டிஸ் ஆகி அதுக்கப்புறம் சினிமா டான்ஸ் யூனியனில் சேர்ந்து சிவசங்கர் மாஸ்டர்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ வந்து அவரே இண்டிவிஜுவலாக வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆகி நிறைய மலையாள படங்கள் நிறைய தமிழ் படங்களுக்கு டான்ஸ் கோரியோகிராஃபராக பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த கொரோனா டயத்தில் ஒரு ஆல்பம் வந்து அவரே பண்ணி அவரோட சொந்த முயற்சியில் மகாமதின்ற பேரில் ரிலீஸ் பண்ணுறாரு அதில் அவரோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு கோரியோகிராஃப் நிறைய பண்ணியிருக்காரு நீங்களும் அதை பார்த்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ஜாய் மதி டான்ஸ் மாஸ்டர் நான் 96 மெம்பர் ஆகினேன் அதுக்கு காரணம் ஒரு பக்கம் காரணம் வந்து மாமா தான் எப்படின்னா நான் வந்து அதில் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் காரணம் மற்றதெல்லாம் அவனோட சொந்த உழைப்பு தான்
சொந்த உழைப்பு இருந்தாலும் ஒரு ரெக்கமெண்ட், இப்போதைக்கே இந்த கமல் சார் ரெக்கமெண்ட் வாங்கி கொடுத்து லெட்டர் வாங்கி கொடுத்து அவர் தான் எனக்கு. அந்த லெட்டர் தான் இன்னும் அது யூனியில் பேசக்கூட எப்பவுமே. அது மேற்கொண்டு இந்த பாடல் ஜாயம் இந்த விஷயம் வந்து எல்லாருமே ஆல்பம் பண்ணுவாங்க, சும்மா டான்ஸாக ஆட்டு போகக்கூடாதுன்றது விஷயத்தை நான் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கண்டென்ட்டாக ஒரு கதையாக சொல்லான்ட்டா டான்ஸு வித்து கதையாக சொல்லலான்னு ஆசைப்பட்டு பண்ண ஆல்பம் தான் அது. இதில் ரொம்ப பெருசாக பண்ணல, பெரிய கேமரா அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணல. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற என்ன ரெவென்யூ இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக அழகாக ஒரு க்யூட்டாக பண்ணுறேன். அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து விஜயமொழி சார், பிஆர் விஜயமொழி சார், அவருக்கு உண்மையிலே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. நிறைய விஷயத்துக்கு நிறைய ஐடியா கொடுத்தது அவர் தான், அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அடுத்து நெக்ஸ்ட்டு என்னோடய மனைவி, என் மனைவி அவங்க இல்லைனா நான் இல்லைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி லெவலில் இருக்குது எனக்கு. இப்போ வந்து எனக்கு நிறைய விஷயம் சப்போர்ட்டு என் மனைவி தான். மேற்கொண்டு எதுவும் சொல்ல முடியல, இதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும். இந்த ஆடியோ வந்து நல்லபடியாக நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு அடுத்து நெக்ஸ்ட் போக முடியும். எனக்கு இதுதான் இந்த ஆல்பம் மேலே தான் நான் பேர் வரணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இதுதான் உண்மை. தேங்க்யூ வெரி மச், நன்றி. ஜாய்மதி வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், நிறையா படங்களுக்கு டான்ஸ் மாஸ்டராக நல்லா சிறப்பாக பண்ணுவார். எந்த ப்ரொடியூசர் என்ன பட்ஜெட்டில் சொல்கிறாங்களோ அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி சிறப்பாக எடுத்து கொடுக்கறதுல ஒரு பெரிய திறமைசாலி. ஸோ அவருக்கு வந்து இந்த கொரோனா பீரியடில் இப்போ ஓவரால் எங்கேயுமே ஷூட்டிங் கிடையாது, இருந்தாலும் ஷூட்டிங் பீரியடில் சும்மா இருக்கக்கூடாது ஒரு வீடியோ ஆல்பம் ரெடி பண்ணு பிளான் பண்ணி பண்ணார். ஸோ அதில் வந்து ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் இல்லாமல் அவரே இந்த இதில் வந்து நடிச்சிருக்கிறாரு. வழக்கமாக ஒரு வீடியோ ஆல்பம்னா ஒரு சாங் இருக்கும், எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, அப்படி தான் இருக்கும். பட் இது ஒரு கதையோடு பண்ணியிருக்கிறாரு. ஒரு எப்படி ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்தில் ஒரு ஆடை புரிய வைக்கிறாங்களோ விளம்பரத்தில், அது மாதிரி இந்த ஆல்பத்தில் ஒரு கதையை வச்சுருக்கிறாரு. அவர் சின்ன வயசில் ஆரம்பித்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு சாங்கில் கொண்டு போய் முடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது மாதிரி ஆடியிருக்கிறாரு. ஸோ இந்த என்னென்னா இந்த நேரத்தில் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் வந்து இந்த வீடியோ ஆல்பம் நீங்கள் பார்த்து என்கரேஜ் பண்ணோம்னா இன்னும் அடுத்தடுத்து இது மாதிரி நிறையா வீடியோ ஆல்பம் பண்ணுறதுக்கும் அது படங்களை யூஸ் பண்ணுறதுக்கும் அவருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இந்தியா நியூஸ் தமிழ் .com.